வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், மாநில தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட பகுதிகள், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில தலைமை வழக்கறிஞருக்கான பகுதி என்ன, அதோட ஷரத்து அதாவது விதி என்ன, அவர் வந்து நியமனம் யாரால் நியமிக்கப்படுகிறார், அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாநில தலைமை வழக்கறிஞர் வந்து இது வந்து அந்தந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் செயல்படுவாங்க. இவங்க வந்து அரசுக்கும் ஆளுநருக்கும் வந்து சட்ட சிக்கல்கள் வரும்போது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. இவங்களோட பகுதின்னு பார்த்தா அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 6 வந்து இருக்குது. மாநில தலைமை வழக்கறிஞருக்கான பகுதி வந்து பகுதி 6. மாநில தலைமை வழக்கறிஞருக்கான பகுதி வந்து 6. அவரோட விதி அதாவது ஷரத்துன்னு பார்த்தா வந்து 165. இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, தலைமை மாநில தலைமை வழக்கறிஞர்னு சொன்னோம். ஸோ தலைமை யாருங்கிறது நம்ம எப்போவுமே யாருன்னு நம்ம ஆர்வமாக இருப்போம். ஓகேவா? அடுத்த தலைமை யாருங்கிறதுல நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வமாக இருப்போம். அப்போ யாருங்கிறது 6. அப்போ மாநில தலைமை வழக்கறிஞர்னா பகுதி 6 ஞாபகத்துக்கு வந்துடணும். இதே இது வந்து ஷரத்துக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது விதிக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா, அதே 6 தான். ஓகேவா? யாரு தலைமை யாருங்கிறது அறிகிறதுக்கு வந்து நம்ம விருப்பப்படுவோம். ஸோ 6, அதே சேம் 6. 1 + 5 = 6, அப்போ 165. ஓகேவா? இப்படி தான் வந்து ஷார்ட்கட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாநில தலைமை வழக்கறிஞர், அப்போ தலைமைன்னு வந்துருச்சு. தலைமைனா யாருன்னு தெரிகிறதுக்கு நம்ம வந்து விருப்பப்படுவோம். 6, அப்போ பகுதி வந்து 6, விதி வந்து என்னன்னு தெரியணும், அப்போ அதே 6 வரும். 6ங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1, அல்லது தலைமைனாலே நம்பர் 1. ஓகேவா? தலைமைனாலே நம்பர் 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1, அப்போ 1 + இன்னும் 5, எது சேர்த்து 6 வரும்னா 5. அப்போ 1 + 5 = 6. 1 + 5 = 6 வந்துடும். அப்போ 165. விதி வந்து 165, தலைமை 6. அதுக்கப்புறம் அதே 6 இங்கே வரும். தலைமைங்கிறதுனால நம் ஃபஸ்ட்டு எப்போவுமே, அப்போ ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ 1 வந்துருச்சு. இந்த 6 வர்றதுக்கு எத்தனை நம்பர் வரணும், 5 வரணும். 1 + 5 = 6, அப்போ 165. இது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து தலைமை வழக்கறிஞரை வந்து நியமனம் செய்கிறது யாருன்னா ஆளுநர் தான் நியமிப்பார். மாநில தலைமை வழக்கறிஞரை வந்து நியமனம் செய்கிறது யாருன்னா ஆளுநர் தான் வந்து நியமனம் செய்வார். இந்த மாநில தலைமை வழக்கறிஞர் ஆகிறதுக்கான தகுதி என்னதுன்னா, இவர் வந்து நீதி பணியில் வந்து 10 வந்து அனுபவம் உடையவராக இருக்கணும், அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதியாக வந்து 10 வந்து அவர் பணியாற்றியிருக்கிறனும். அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிக்குரிய தகுதிகள் எல்லாமே இவர் பெற்றிருக்கணும். இதுதான் வந்து இவருடைய தகுதிகள். அதாவது நீதி பணியில் 10 இருக்கணும், அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதியாக 10 வந்து இவர் பணியாற்றியிருக்கிறனும். இதுதான் வந்து இவருடைய தகுதிகள். இந்த தகுதிகள் இருந்தாலே அவர் மாநில தலைமை வழக்கறிஞராக வந்து ஆகலாம். இவருடைய பதவிக்காலம் பார்த்தா ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் இவர் பதவியில் வந்து இருக்கலாம். ஆளுநர் வந்து பதவி விலக சொன்னால் இவர் விலகிறனும். அது போகிறது போக இவர் வந்து நம்ம அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுக்கறது மூலமாக இவரே வந்து விருப்ப ஓய்வு வந்து பெற்றுக்கிடலாம். ஓகேவா? பதவிக்காலம் வந்து ஆளுநர் விரும்புகிற வரைக்கும், இத்தனை வருஷம் கிடையாது, இவங்களுக்கு வந்து எந்த ஒரு வரையறையும் கிடையாது, ஆளுநர் சொல்கிற வரைக்கும் இருக்கலாம். அல்லது இவங்களாவே விரும்புனா இவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்து ராஜினாமா பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளோட மாநிலத்துன்னு பார்த்தா ஒவ்வொரு ஆட்சி மாறும் போதும் வந்து அவங்களோட, அதாவது மாநில தலைமை வழக்கறிஞர் வந்து மாறுறது ஒரு மரபாக வந்து இருந்துட்டு வருது. போன ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த ஆட்சியில் வந்து இருக்காமல் அவங்களே வந்து விருப்ப ராஜினாமா கடிதம் கொடுத்து வந்து ஓய்வு பெற்றுடுறாங்க. ஸோ ஆனால் இவங்களோட பதவி விலகிறதுக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் வந்து ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்குது. இவங்களுடைய பதவி காலம்ங்கிறது இவ்வளோதாங்கிறது யாருமே வந்து, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து வரையறை பண்ணலை. அப்புறம் இவங்களோட ஊதியமும் சலுகைகளையும் நிர்ணயிக்கிறது யார் தான், ஆளுநர் தான் வந்து நிர்ணயிக்கிறாரு. இவருடைய பணின்னு பார்த்தா மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் சட்ட ஆலோசனை வழங்குவது.
ஓகேவா? மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஏதாவது சட்ட சிக்கல்கள் வரும்போது அதை வந்து சரி செய்கிறது வந்து யாரோட பணி தான்? மாநில தலைமை வழக்கறிஞரோட பணி தான். மாநில அரசு சார்பாக இப்போ ஏதாவது வழக்கு தொடுத்தாங்கன்னா அதில் வந்து ஆஜராகிறது யார் தான்? மாநில தலைமை வழக்கறிஞர் தான் வந்து ஆஜராகி வந்து வாதாடுவார். இவருடைய கடமைன்னு பார்த்தா சட்டம் சம்பந்தமான கடமை தான் இவர் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்தோட இரு அவை நடவடிக்கைகளிலுமே பங்கேற்பார். மேலவை, கீழவை. தமிழ்நாடு பொறுத்தவரை நமக்கு ஒரு அவை தான் இருக்கு, மேலவை வந்து எடுத்துட்டாங்க. பட் நிறைய மாநிலத்தில் வந்து மேலவை கீழவை இருக்கிறது இருக்கு. அங்கே வந்து என்ன பண்ணுவாருங்கன்னா ரெண்டு அவைகள்லையுமே இவங்க வந்து நடவடிக்கைகளில் பங்கேற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருடைய உரிமைகள் சலுகைகள்னு பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான எல்லா உரிமைகளும் சலுகைகளும் வந்து இவருக்கும் கிடைக்கும். இவருடைய வரம்புகள் என்னன்னு பார்த்தா, அதாவது இவருக்கு செய்ய முடியாததுன்னு பார்த்தா, கேபினட் கூட்டங்களில் வந்து இவர் பங்கேற்பார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கெடுக்கிற எல்லா கூட்டங்கள்லையும் இவரும் பங்கெடுக்கலாம். பட் இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வர போறாங்கன்னா அதுல என்ன பண்ண முடியாது, இவரால வாக்களிக்க முடியாது. ஒன்லி கூட்டங்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். வாக்களிக்க இப்ப ஏதோ ஒரு மசோதாவோ ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல என்ன பண்ண முடியாது, வாக்களிக்க முடியாது. இதுதான் வந்து மாநில தலைமை வழக்கறிஞருக்கான ஃபுல் டீட்டெயிலான நோட்ஸ். இது வந்து நம்மளுக்கு பாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தலைமை வழக்கறிஞரில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது அவருடைய பகுதி, அதுக்கப்புறம் விதி, அதுக்கப்புறம் வந்து இவர் யாரால் நியமனம் செய்யப்படுறாரு, அப்புறம் இவர் எத்தனை ஆண்டுகள் அனுபவம் வந்து இவருக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் இவருடைய பதவிக்காலம் இது கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இவருடைய வரம்புகள். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது வந்து பகுதி 6, தலைமை வந்து யாருன்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி விதினோன்னு இங்கே 6னோன்னு இங்கேயும் 6 ஞாபகம் வந்துடணும். தலைமை அப்போ முதல், அப்போ முதல்னு வந்துருச்சு. அப்போ 6 வர்றதுக்கு இன்னும் 5 தேவை. அப்போ 1 + 5 = 6, அப்போ 165. அப்புறம் இவரை நியமனம் செய்கிறது வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார். இவருடைய அனுபவம்னு பார்த்தா 10 ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்கணும். அதுக்கப்புறம் இவருடைய பதவிக்காலம் வந்து ஆளுநர் விரும்புகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இவருடைய வரம்புகள்னு பார்த்தா இவர் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு மசோதாலையோ எதுலேயோ வந்து கூட்டங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதில் வந்து வாக்களிக்க முடியாது. இதுதான் வந்து நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டியது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.